ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மூக்கிரட்டை கீரையில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம் சர்வ சாதாரணமாக சாலையோரங்களிலும் தரிசு நில பகுதிகளிலும் பரவலாக காணப்படும் ஒரு வகை களை செடி தான் இந்த மூக்கிரட்டை கீரை. தெருவோரங்களிலும் வயல்வெளிகளிலும் சாதாரணமாக வளர்ந்து கிடக்கும் இந்த கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன. இந்த கீரையை உணவில் சேர்த்து கொள்ளலாமா என்ற சந்தேகம் பெரும்பாலானோருக்கு உண்டு. ஆனால் நமது முன்னோர்கள் இந்த கீரையை உணவில் சேர்த்து வந்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. இந்த கீரைக்கு சாரணத்தீ, சாரணைக்கொடு, புணர்நவர் என்று வேறு பெயர்களும் உண்டு. இது கிராமப்புறங்களில் அனைத்து தட்பவெப்ப சூழலையும் ஏற்று நன்கு வளரக்கூடிய ஒரு வகை கொடியாகும். இந்த கீரையில் அடர் நீல நிற பூக்கள் மற்றும் வெண்மை நிற பூக்கள் காணப்படும். பூக்களின் நிறங்களின் அடிப்படையில் இரு வகை மூக்கிரட்டை கீரை உள்ளன. ஆனால் இரண்டுமே பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டு சிறந்து விளங்குகிறது. மூக்கிரட்டை கீரையின் அறிவியல் பெயர் ஹேவியா டிபூசா ஆகும். இது நீக்கிடா ஜினேக்கி எனும் தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இது இந்தியா, இலங்கை, ஐரோப்பா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் காணப்படுகிறது. மேலும் இதனை ஒரு மூலிகை தாவரமாக நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருப்பது சிறப்புக்குரியது. மூக்கிரட்டையின் இலை, வேர், தண்டு என அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணம் கொண்டவை. மூக்கிரட்டை சிறுநீரகங்கள், பித்தப்பைகள் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது. உடலில் ஏற்படும் வாதம் சம்பந்தமான நோய்களை நீக்க உதவுகிறது. மூளைக்கு ஆற்றலை அளித்து சுறுசுறுப்பாக இயங்க உதவுகிறது. மஞ்சள் காமாலை மற்றும் கல்லீரல் நோய் பாதிப்பு கொண்டவர்களுக்கும் வயிற்று பகுதியில் நீர் தேங்கி வயிறு பெருத்து காணப்படும். அதற்கு மூக்கிரட்டையை கீழாநெல்லியுடன் சேர்த்து சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த முடியும். அந்த நீரை வெளியேற்ற மூக்கிரட்டை உதவுகிறது. மூக்கிரட்டையுடன் சீரகம், பெருங்காயம் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் மூட்டுவலி, மூட்டுக்களில் ஏற்படும் வீக்கம் குறையும். செரிமான கோளாறு, மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்க உதவும். சரும நோய்களை குணப்படுத்தி முகப்பொலிவினை மேம்படுத்த உதவும். கீரைகள் இயல்பாகவே அதிக சத்துக்களை கொண்டுள்ளதால் இரத்த சோகை பிரச்சனை முழுவதும் குறைக்கக்கூடும். சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் தேங்கியுள்ள நச்சுக்களை அகற்றி சிறப்புடன் செயல்பட உதவும். உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை அகற்றியும் கெட்ட கொழுப்புகளை நீக்கியும் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ள உதவும். இதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுகிறது. உணவாலோ வேறு பாதிப்பின் காரணமாகவோ உடலில் ஒவ்வாமை ஏற்படும் போது அதனால் உடலில் நமைச்சல் எனும் அரிப்பு உண்டாகும். இதனால் எப்போதும் கைகளால் அரிப்புள்ள பகுதியை சொரிய வேண்டிய நிலை ஏற்பட்டு, அதுவே முக்கியமான அலுவலகங்களில் இருக்கும்போது நம்மை அறியாமல் சொரிய வைத்து மற்றவர்கள் என்ன என்று கேட்கும் அளவுக்கு மிக ஒரு மனவேதனையை அளிக்கும் செயலாக மாறிவிடும். இந்த பாதிப்பை போக்க உலர்த்திய மூக்கிரட்டை வேரை சற்று இடித்து ஒரு டம்ளர் நீரில் காய்ச்சி ஆற வைத்து அந்த நீரில் சற்று விளக்கெண்ணெய் கலந்து தினமும் இருவேளை பருகி வர ஒவ்வாமையால் ஏற்பட்ட உடல் அரிப்பு விலகி சருமத்தில் புது பொலிவு ஏற்படும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த கீரையில் நிறைந்துள்ளதால் தேவையில்லாத ஆக்சிஜன்களை உடலில் இருந்து அகற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது. இதன் இலைகள் கண் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. மலட்டுத்தன்மை போக்க உதவுகிறது. இரத்த சர்க்கரை அளவினை கட்டுப்படுத்த மூக்கிரட்டை உதவுகிறது. இவ்வாறு பல்வேறு நன்மைகளை கொண்ட இந்த கீரையை சரியாக இனம் கண்டு முன்னோர்கள் அல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவில் சேர்த்துக் கொள்வது நலம் பலன் கிடைக்கும். மூக்கிரட்டை கீரையை ஆய்ந்து சுத்தம் செய்து பாசிப்பருவுடன் சேர்த்து கூட்டாகவோ அல்லது பொரியல் செய்தோ சாப்பிட்டால் உடலில் உள்ள இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கீழ்வாதம், இறைப்பை, இதய நோய்கள், மண்ணீரல் வீக்கம், காசநோய் போன்றவற்றையும் இது கட்டுப்படுத்தும். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் இந்த மூக்கிரட்டை கீரை. இந்த மூக்கிரட்டை பொடி என்றே கடைகளில் விற்கிறார்கள். இந்த பொடியை வாங்கி வந்து வெந்நீரில் கலந்து குடித்து வர உடல் எடையை நன்கு கட்டுக்குள் கொண்டு வரலாம். வேர்களை காய வைத்து பொடி செய்து சுடுநீரில் கலந்து குடித்தால் கண்கள் சம்பந்தமான நோய்கள் தீர்ந்துவிடும். மூக்கிரட்டை கீரையில் ரசம் வைத்து சாப்பிடலாம். இந்த கீரையை நன்றாக சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் கொதித்ததும் சுத்தம் செய்து வைத்துள்ள கீரையை அதில் போட்டு கொதிக்க விட வேண்டும். கீரை நன்றாக வெந்ததும் தட்டிய பூண்டு பற்கள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் சேர்த்து கொதிக்க விட வேண்டும். இந்த ரசத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ள சிறுநீர் கடுப்பு முதல் சிறுநீரக தொற்று வரை பறந்துவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.